நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கிற கதிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரன் தங்கராஜன். இவர் வந்து 1992 பிறந்திருக்காரு. இவர் சுஹாசினி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய காதல் எங்கே மலர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் விஜய் டிவியில் குரூப் டான்ஸராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதில் வந்து சுஹாசினியும் இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் இது என்ன மாயம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியலில் இப்போ நடிச்சிட்டு வராரு. இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலுமே இந்த சீரியலை இளைஞர்கள் கூட பார்க்க மிஸ் பண்ணுறதில்லை. இந்த சீரியலில் நடிக்கிற கதிர் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு இருக்கிற ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சீரியல் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கனாவே அது ஒரு பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கனாவே அது கதிர் முல்லைன்னு கூட சொல்லலாம். கதிர் கூட பழகிற நிறைய பேர் கதிரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணியமாக நடந்துக்குவார், அதுதான் அவருடைய பெரிய பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து வெஜிடேரியன் உணவு தான் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாருன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கதிருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவருக்கு என்ன பட்டப்பேர் வச்சுருக்காங்கன்னா சின்ன திரை தளபதி அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வச்சுருக்காங்க. அதை கேட்ட நம்ம கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவுசெய்து என்னை விஜய் சார் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்களை தான் திட்டுவாங்க, அவர் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆளாக வரலை அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பட்டப்பேரை வச்சா நீங்கள் மட்டும் திட்டு வாங்கிறது இல்லாமல் என்னையும் எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மேலும் வீடியோக்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.